ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு குக்கு வித் பிரியா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிற ஒரு ரெசிபி ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி தான். அது என்ன அப்படின்னா, சைவ ஈரல் குழம்பு, வெஜ் லிவர் கிரேவி. என்னடா இது வெஜ்ஜு லிவரு, ஒன்றும் புரியலையேன்னு நினைக்கிறீங்களா? குக்கு வித் கோமாளியை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் நான் இந்த ரெசிபியை பண்ணியிருக்கேன். புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிட முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சைவ ஈரல் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே ஈரல் குழம்பு மாதிரியே இருக்குங்க. ஓகே, இப்போ நாம் சைவ ஈரல் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. சைவ ஈரல் கிரேவிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நைட்டே ஊற வச்சிட்டேன். பட் நீங்கள் ஒரு 3-4 hours மட்டும் ஊற வச்சாலே போதும். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இதை நாம் இட்லி மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருந்த பச்சை பயிரை இதோட சேர்த்துட்டு, அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 tablespoon அளவுக்கு பெப்பர், மிளகும் இதோட சேர்த்துக்கிறேன். அப்போ தான் இந்த பருப்பில் வந்து நமக்கு காரம் உப்பெல்லாம் வந்துட்டு இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ இதை நம்ம இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை மாவு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக நான் ரொம்ப கம்மியாக தான் தண்ணி தெளிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இதை இட்லி பாயில் பண்ணுற மாதிரி இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு இட்லி ஸ்டீமரில் நான் இந்த மாவை இட்லி மாதிரி ஊற்றிக்க போகிறேன். ஒரு 15-20 minutes இது வந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் அந்த நல்லா ஹார்ட்னஸ் கிடைக்கும். நம்ம இதை கட் பண்ணும்போது ஈரல் மாதிரியே இருக்கும். ஸோ நான் வந்து 20 minutes வச்சுருந்தேன். ஸோ 20 minutes அப்புறமா நீங்கள் வந்து டச் பண்ணி பாருங்கள், கையில் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா பருப்பு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நாம் கிரேவிக்கு ரெடி பண்ணிடலாம். கிரேவிக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 4 tablespoons எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு, 1 tablespoon அளவுக்கு சோம்பை நான் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 வெங்காயம், 2 பெரிய வெங்காயத்தை நான் சாப் பண்ணி இதோட சேர்த்துருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 to 1 tablespoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்ம ஏற்கனவே அந்த இட்லி மாவுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கோம். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், வெங்காயம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நான் 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 2 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி நல்லா வேகட்டும். தக்காளி வெந்ததும் இந்த இட்லியை ஆற வச்சுட்டு அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன மாதிரி பீசஸ் வேணுமோ, சின்னதோ பெருசோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கட் பண்ணதும் அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும் பாருங்கள். ஸோ இதை விட நீங்கள் சின்ன சைஸாக கட் பண்ணணுனாலும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் சாப்பிடும்போது அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும். இப்போ இந்த கட் பண்ண இட்லீஸை நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நான் இப்போது 2 tablespoons நார்மல் மிளகாய்த்தூள், 2 tablespoons மல்லித்தூள், 1/2 tablespoon அளவுக்கு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 tablespoon அளவுக்கு நான் மட்டன் மசாலாவும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதை ஒரு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து குழம்பு மாதிரி வைக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா நாம் கொதிக்க விட்டுடலாம். ஒரு 5-7 minutes இது நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா திக் கிரேவியாக வந்திருக்கு. பாருங்கள், அப்படியே ஈரல் மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, இல்லை நான்வெஜ், இது புரட்டாசி மாதம் சாப்பிட முடியல நான்வெஜ் அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். கண்டிப்பாக அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் கடைசியாக கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன். லெமன் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
வாவ், பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப புது விதமான ஒரு டிஷ்ஷு. ஸோ இதை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நாம் டேஸ்டிங் செஷனுக்கு போயிடலாம். பாலாஜி, லன்ச் ரெடி, வாங்க சாப்பிட்லாம். இது வந்து ஈரல் கிரேவி. என்னது ஈரலா? ஆமாம். அப்படியே நீயே எடுத்துகிட்டு போய் வேண்டியதுதான். புரட்டாசி மாதம், நம்ம வெஜிடேரியன், நான் ஈரல்லாம் சாப்பிட மாட்டேன். சரி, ஓகே, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இது வந்து வெஜ் ஈரல் கிரேவி. வெஜ்ஜில் ஈரலா? ஆமாம், பச்சை பயிர் இருக்குல்ல, அதை வந்து ஈரல் மாதிரி பண்ணி கிரேவி பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் வெஜ் ஈரல் கிரேவி. ஈரல் மாதிரியே இருக்கு. ஈரல் மாதிரியே இருக்குல்ல? வெஜ்ஜில் ஈரல் கிரேவியா? ஆமாம். இதை நானும் எங்கே கேள்விப்பட்டிருக்கேனே. இருக்குது. அதே மாதிரியே இது அப்படியே நான்வெஜ் குழம்பு மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அது இல்லாமல் இது ஹை ப்ரோட்டீன் வேறு, கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள், செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே.